காக்ஷசேனர்னு ஒரு ரிஷி, அவருடைய பிள்ள அபிப்ரதாரி. அபிப்ரதாரியும் சௌனகரும் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்க பிரம்மச்சாரி பிபிக்ஷே தஸ்மா உ ஹ ந ததது. அப்போ ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை வந்து தஸ்மா ஹு அன ததுகு, எங்களுக்கு நீங்க பிக்ஷ போடு அப்படின்னு கேட்கறா. வா கொடுக்கல. சஹோவாச்ச மகாத்மன சதுரோ தேவ ஏகா கஸ்ஸ ஜகார புவனஸ்ஸ கோபாஹ தம் காபேயேன தம் காபேய நாபிபஷ்யந்தி மர்த்யா அபிப்ரதாரின் பகுதா வசந்தம் யஸ்மை வா ஏதன்னம் தஸ்மா ஏதன்ன தத்தமிதி. இந்த நாலு தேவதைகளும் அந்த பிரஜாபதி நடத்துல தானே போய் சேர்றா. இங்க கஹாங்கிற சப்தம் பிரஜாபதியை குறிக்கும். அப்ப பிரஜாபதி நடத்துல இந்த தேவதைகள்லாம் போய் சேர்றா, அண்ணன் சேர்றது அவருடைய சொத்து தான் இது, அதை போய் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, என்ன அவன் தடுத்தான். அதுக்கு உடனே காபேயர் எழுந்து வந்து அவனுக்கு பதில் சொல்றார். ததுக சௌனகா காபேய பிரதிமன்வானா பிரத்யேய அருகலை வந்து அவன் தோளை தொட்டுன்னு கேட்கிறார். எல்லா ஜகத்தும் எங்க போய் சேருங்கிற, தேவதைகள்லாம் எங்க சேருவாங்கிற, கண்ணு காது மூக்கெல்லாம் எங்க சேருங்கிற, பிரஜாபதி பிரம்மாவிடத்திலே தான் ஆகாதுன்னு அவர் நடுவில் இருந்து படைக்கிறவர் பிரம்மம் பரமாத்மா தான், முழுவதற் கடவுள் அவர் தான் படைக்கிறார். ய ஆத்மா தேவானாம் ஜனிதா பிரஜானாம் ஹிரண்ய தம்ஷ்டஹ. இடத்துல நிருசிம்ம பெருமானை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்பட்டு, ஹிரண்ய தம்ஷ்டஹ தன்னை பொன் போன்ற கோர எயிற்று பல்லுடையவர், வல்லையிற்று கிளவுமாய் வாழையிற்று சீயமுமாய் என் ஆழ்வாருடைய போஷரம், நீண்ட பற்களோட உழைந்த உயிரும் மானிடமும் உடனாய் தோன்ன ஒன்னு வித்து பிளந்து வளைந்த உயிரானே பெருந்தன் காணல் என்ன திருவங்கி ஆழ்வாருடைய போஷரம். அங்கன் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகுறால் போழ்ந்த புனிதனிடம் செங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கடி செங்கனாடி கொட்டிழஞ்சும் சிங்கவேள் குண்டமேனு போஷம். அந்த நிருசிம்ம பெருமான் இடத்துல தான் உபாசனை, அவர்கிட்டதான் இது மொத்தம் போய் சேர்றதுங்கிறார் இவர். ஹிரண்ய தம்ஷ்டஹ நல்ல பொன்மயமான கோரை பற்களோட, பபசஹ நன்ன பக்ஷணசீலக எத்தெடுத்தாலும் அரைச்சு சாப்பிடக்கூடிய சக்தி, அனசூரிகி அசுரர்களை அழிக்கக்கூடியவர், மகாந்தமஸ்ய மகிமான மாகுகு அனத்தியமான யத் அன்னம் அத்தீதி வை வயம் பிரம்மச்சாரின்னேதம் உபாஸ்மஹே தத்தாஸ்மை பிக்ஷாமிதி. அந்த நரசிம்ம பெருமான் மொத்தத்தையும் விழுங்குறார்னு சொல், யாரோ பிரஜாபதி குறுக்க பிறந்த தேவதை எல்லாம் இதுக்கு தலைவர்கள் கிடையாது என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறார். தஸ்மாஹு ததுஸ்தேவா ஏதே பஞ்சான்யே பஞ்சான்யே தச சந்த தத்கிருதம் விராட் நாதி. இதெல்லாம் அவர் தானே சொல்லிட்டுருக்கார், ரைக்கு ஒரு உபதேசம் இருக்காரோ இல்லையோ. இது விராட் ஸ்வரூபம் பத்தா நினைச்சுக்கோ. நாலு தேவத்தை வாயு நடத்துல போய் சேர்றது, கண்ணு காது மூக்கெல்லாம் பிராண நடத்துல சேர்றது, அப்ப அஞ்சஞ்சும் பத்து, அந்த பத்து தான் விராட். இத பத்தையும் நினைத்து கொண்டு பிரம்மத்தை தியானித்தானால் தயேகம் சர்வகம் திருஷ்டம் சர்வமஸ்யேதம் திருஷ்டம் பவத்யன்னாதோ பவதி ஏவம் வேத ய ஏவம் வேத. இதை அறிந்தவன் அன்னாதன் ஆகிறான் அன்னாதன் ஆகிறான் என்பதோடே அஞ்சஞ்சும் பத்து பேரை நினைத்து எல்லாமே அவரிடத்திலே. இது சம்பர்க வித்யா சங்கிரகண வித்யை. அடுத்து பார்க்க போறது ஷோடச கலா பிரம்ம வித்யா. பதினாறு கலைகள் பிரம்மத்துக்கு. ஒரு மாடு, மாடுக்கு குழம்பு இருக்கு, நாலு கால் இருக்கு, குழம்புக்கு முன்பக்கம் ரெண்டு இருக்கு, பின்பக்கம் ஒரு முண்டு மாதிரி ரெண்டு இருக்கு, ரெண்டே நாலு நன்னாங்கு பதினாறு. இந்த பதினாறு நினைச்சுன்னு இப்ப பிரம்மத்தை தியானம் பண்ணிக்கிறது தான் ஷோடச கலா வித்யா. சத்ய காமோஹ ஜாபால ஜபாலாம் மாதர மாசஸ்திரயான் சக்கரே பிரம்மச்சரியம் பவதி விவத்ஸ்யாமி கிங்கோத்ரோத்தகமிதி. ஷோடச கலா பிரம்ம வித்யா பதினாறு கலைகள் நாலு பேர் இப்ப சொல்லிக் கொடுக்க போறா. ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தன் ஜபாலான்னு ஒரு பெண், ரிக்வேதத்துல கல்யாண பிரகரணத்துல அபாலாங்கிற பெண் வருவா, அதில் இது ஜபாலா. ஜபாலா அவனுடைய பிள்ள சத்தியகாமன். சத்தியகாமன் பிரம்மச்சாரியா இருந்து போய் நிறைய கத்துக்கணும், பாடம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். எங்க அம்மாட்ட கேட்கறான், ஆச்சார இடத்துல போன என் கோத்திரம் என்னன்னு சொல்லு. அவ சொல்றா, அது உங்க தாப்பனார் உன பெத்தவனே அவர் பரமவிச்சிட்டார், அவருக்கு தான் தெரியும். நான் வீட்டு வேலைகள்ல ஈடுபட்டதுனால பெண்களுக்கு என் கோத்திரம் தெரியாது, உங்க அப்பாவுக்கு தான் அது தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஜபாலா, நீ சத்தியகாமன், இதை ஒத்துண்டு ஒருத்தர் ஏத்துக்கிறதா இருந்தா போய் படிமுட்டாவும். நேர்மையா சொல்லிட்டான். அந்த கதை சொல்றார், சத்தியகாமோஹ ஜாபாலா ஜபாலாம் மாதர மாஸ்திரயான் சக்கரே பிரம்மச்சரியம் பவதி விவத்ஸ்யாமி கிங் கோத்ரோன் ரஹமஸ்பதி. நான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், பிரம்மச்சாரியா போய் படிக்கணப்போ நீ சொல்லு என்று கேட்ட அவசியம் அசாஹைனம் உபாச்சார.